எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் கற்றது காமர்ஸ். கற்றது காமர்ஸ்ல நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். கொரோனாக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில வார்த்தைகள்லாம் நம்ம நிறைய இடங்கள்ல பாக்குறோம், கேள்விப்படுறோம். முக்கியமா டிவிலையோ யூடியூப்ல கூட இதை பத்தின விளம்பரங்கள் நிறைய போடுறாங்க. என்னது இது? இட்ஸ் நத்திங் அதர் தென் ஷேர் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் காசு சம்பாதிக்க முடியுமா முடியாதா? கண்டிப்பாக இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் நமக்கும் நிறையவே இருக்குங்க. ஸோ நம்மள மாதிரியே ஃபியூச்சரில் இருக்கிற பசங்களும் இது என்ன எதுன்னு தெரியாமல் போயிடக்கூடாதுங்கிற காரணத்தினால தான் இவங்களோட 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 4, 5, 6, 7, 8 இந்த 5 லெசன்ஸ்லுமே வந்து ஷேர் மார்க்கெட் அதை சுற்றி இருக்கிற நிறையா விஷயங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. பட் இதில் உண்மையான ஃபேக்ட் என்னன்னா நிறையா ஸ்கூல்ஸில் இந்த போர்ஷன்ஸ் எடுக்கிறதே கிடையாது. அப்படி எடுத்தாலும் அதில் இருக்கிற பசங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் இந்த லெசன் படித்தா எவ்வளோ மார்க் கிடைக்கும் அப்படிங்கிற தாட்டில் தான் படிக்கிறாங்களே தவிர அது என்னது, அதை வந்து நம்ம லைஃப்பில் எங்கே அப்ளை பண்ண போகிறோம் இந்த மாதிரி யாருமே யோசிக்கிறது கிடையாது. யோசிக்கிறவங்க ஒரு சில பேர் தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே அந்த லெசன் படிக்க போகிற நீங்கள் அதோட ரீசன்ஸ் என்ன, அதை நம்ம எங்கே இம்ப்ளை பண்ண போகிறோங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சதுக்கு அப்புறமா படிங்க. ஸோ அப்படி நம்ம படித்தாலே மார்க் மட்டும் இல்லைங்க, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கலாம். அதுதான் இந்த ஷேர் மார்க்கெட்டு எங்கன்னா போய் நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வரணுமா அதை அப்படிலாம் கேட்குறாங்க. பட் இது வந்து ஒரு கடை மாதிரி கிடையாது, இது வந்து ஒரு கடல், ஓகேவா? ஸோ ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைனில் நம்ம பண்ணுற ட்ரேடிங்கை தான் நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரேடிங் வந்து ஒரு கம்பெனியில் வந்து காசு இல்லாத போது அவங்க கம்பெனியோட முதல்ல இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்களோட கம்பெனியோட ஷேர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை பப்ளிக்காக இருக்கிற நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா பேர் சொல்லுவாங்க நான் ஷேர் மார்க்கெட்டில் நிறையா காசு விட்டேன், அதெல்லாம் வந்து ஒரு சீட்டிங்கு, கேம்பிளிங் மாதிரி அது, ஸோ நம்பாதீங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பர்சன்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் பற்றி எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி எதுவுமே தெரியாமல் யாரோ சொல்கிறாங்க இவங்கெல்லாம் நிறையா காசு ஏர்ன் பண்ணுறாங்க நம்மளும் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக வந்து எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி விட்டு காசு இறந்தவங்களாக தான் இருப்பாங்க. பட் உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பக்காவாக அனாலிசிஸ் பண்ணி ஒரு கம்பெனியோட ரிப்போர்ட்ஸ்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறமா கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி கவர்மெண்ட்டில் வந்து எடுக்கிற டிசிஷன்ஸ்லாம் வந்து பார்த்து ஆர்பிஐ என்ன சொல்ல போகிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அனாலிஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஒரு நாலேஜ் இல்லாத நிறைய பேர் இதில் தோத்துட்டு மற்றவங்களையும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ், ஒவ்வொருத்தங்களோட பெர்செப்ஷன்ஸ் வந்து வேற வேற மாதிரி, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்டராக இருக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு சில விஷயங்கள் தேவை. அதில் ஃபஸ்ட் விஷயம் உரிமை. உரிமை மட்டும் இல்லாமல் அதை பற்றின ஃபுல் நாலேஜ் கேதரிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த ஷேரை வாங்கிறத பற்றியே யோசிக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த ஷேர் வந்து எப்படி போகுது, எங்கே போகுதுங்கிறது நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருக்கவங்க ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பீங்க. எப்படி உங்ககிட்ட இப்போ காசு இல்லைனாலும் ஃபியூச்சரில் நீங்கள் வேலைக்கு போவீங்க. ஸோ அதுக்கு வந்து இடைப்பட்ட கேப்பில் ஒரு சில வருஷங்கள் நீங்கள் காலேஜ் படிப்பீங்க. நீங்கள் வந்து இப்போலேருந்தே வந்து ஷேர் மார்க்கெட் பற்றின நாலேஜை கற்றுக்க ஆரம்பிச்சிருங்க, நிறையா கம்பெனியை அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போது உங்ககிட்ட காசு இருக்கும்போது ஈஸியாக நீங்கள் கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி நிறையா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். அதுக்காக தான் இப்போவே நான் அதை சொல்லுவேன். இப்போ நான் ஒரு பேசிக் லைவ் டெமோ ஒன்று கொடுக்குறேன். ஸோ எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீ வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்காக நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதில் வந்து பெஸ்ட் ஆப் எது அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு எந்த ஆப் கன்வீனியன்ட்டோ அந்த ஆப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து நிறையா ஃபார்மேட் வச்சுருக்கு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு நம்பர்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். இது பேர் வந்து டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா என்னன்னா இதை பற்றி உங்களோட காமர்ஸ் புக்கில் 8th லெசனில் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஷேர் வாங்குகிறோம்ல, ஷேர் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு ஃபிசிக்கல் ஃபார்மில் எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் கிடைக்காது. அது எல்லாத்தையுமே நம்ம எலக்ட்ரானிக்கலாக மெயின்டைன் பண்ணுறதோட பேர் தான் வந்துட்டு டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிமெட்டீரியலைசேஷனாக தான் வந்து டிமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் இதே தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீமெட்டீரியலைசேஷன். நம்மக்கிட்ட எலக்ட்ரானிக்கலாக இருக்கிறது ஃபிசிக்கலாக நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து நம்ம ரீமெட்டீரியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு விஷயங்களுமே உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் புக்கில் 8th லெசனில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் அது படிக்கும்போது இந்த கான்செப்டை மைண்டில் வச்சுட்டு அப்புறமா படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் க்ரோ ஆப் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போ நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்போது உங்களுக்கு ஆப் உள்ள ஆக்சஸ் கிடைக்கும். உள்ளே போனோடனே ஃபஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும், கீழே ஸ்டாக், மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்டாக் உள்ளே போனீங்கன்னா என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ சப்போஸ் இப்போ நீங்கள் எதனா கம்பெனியை வந்து சர்ச் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்கிற சர்ச் ஆப்ஷன் போயிட்டு அங்கே வந்து அந்த கம்பெனியோட பேரை டைப் பண்ணிங்கன்னா அவங்களோட எல்லா விஷயமும் வந்து அதில் காட்டும். ஸோ இப்போ வந்து நான் எஸ் பேங்க் டைப் பண்ணியிருக்கேன். அவங்களோட வேல்யூ வந்து 13.10 ரூபாயில் இருக்குது. ஸோ அவங்களோட ரெவன்யூ எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட் எவ்வளோ ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க, நெட்ஒர்த் வந்து என்ன வேல்யூவில் இருக்காங்க,
இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனியை பற்றின எல்லா விஷயமும் நம்ம பார்த்துட்டு தான் அந்த கம்பெனியில் ஷேர் வாங்கலாமா வேணாமாங்கிற முடிவுக்கு வர முடியும். இதுக்கு சிமிலரான மற்ற ஷேர்ஸும் நம்மளுக்கு வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு கம்பெனியில் ஷேர் வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கணும். இன்றைக்கி வந்து அவங்க வந்து எவ்வளோ ஒரு பழைய வரைக்கும் இறங்கியிருக்காங்க, எவ்வளோ ஒரு பையர் இருக்காங்க அப்படிங்கிறது இதில் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் வந்து அவங்க இதுக்கு முன்னாடி 3 வருஷம் முன்னாடி அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஏன் 5 வருஷம் முன்னாடி அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, மொத்தமாக அவங்க வாழ்நாள் காலத்தில் அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு வாரத்தில் அவங்களோட ரிசல்ட் என்ன, ஒரு மாதத்தில் அவங்களோட ரிசல்ட் என்ன, இதை எல்லாத்தையுமே நம்மளால் வந்து அனலைஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம அதை வாங்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிற பை ஆப்ஷன் கொடுத்தா போதும். ஸோ இங்கே வந்து குவான்டிட்டி கேட்குது, அதாவது நம்ம எவ்வளோ ஷேர் வாங்க போகிறோம் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 10 ஷேர் வாங்க போகிறேன் அப்படின்னா நான் 10 கொடுத்துட்டேங்க. ஸோ 13 × 10 130 ரூபாய் வாங்கி நான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன், யெஸ் பேங்கில் 10 ஷேர் வாங்கியிருக்கேன். இவ்வளோ தான் வந்து பையிங் ப்ராசஸ். ஒருவேளை நான் விற்கணும் அப்படின்னா இப்போ உன்னோட டேஷ்போர்டில் வந்து இது காட்டுது பார்த்தீங்களா, இப்போ நான் வாங்கிட்டேன் அப்படிங்கிறத விற்க போகிறேன் அப்படிங்கும்போது அங்கே போயிட்டு அப்போது என்ன வேல்யூவில் இருக்கோ செல் கொடுத்தா அது வந்து சோல்ட் ஆகிடும், அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 13 ரூபாய்க்கு யெஸ் பேங்கோட ஷேர் இருக்கிற நிலமையில 10 ஷேர் வாங்கியிருக்கோம், ஓகேவா. ஸோ ஒரு சில மாதங்கள் கழிச்சோ வருஷங்கள் கழிச்சோ இந்த 13 ரூபாய்க்கு இருக்கிற ஷேரோட வேல்யூ 20 ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படின்னா அப்போ எனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும், 200 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணுறது 130 ரூபாய், இதில் எனக்கு கெயின் எவ்வளோ, 70 ரூபீஸ். ஒரு வேளை நான் 1000 ஷேர் வாங்குகிறேன், ஓகேவா, இது இன்றைக்கி இதோட ரேட் எவ்வளோ, 13 ரூபாய். ஸோ இப்போ நான் 13000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிப்பேன், இதே 13 ரூபாய்க்கு இருக்கிற ஷேரோட வேலை 20 ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படின்னா, ஸோ ஒரு ஷேரோட விலை எவ்வளோ, 20 ரூபாய். அப்போது நான் வந்து 1000 ஷேர் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அது 20000 ரூபாவாக இருந்திருக்கும். ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ, 13000 ரூபீஸ். ஸோ இப்போ எனக்கு 7000 லாபம் கிடச்சிருக்கும். ஒருவேளை ஒரு ஷேரோட விலை 13 ரூபா இருக்கும்போது நான் வந்து 100000 ஷேர்ஸ் வாங்குகிறேன், அதாவது 13 லட்சத்துக்கு நான் ஷேர்ஸ் வாங்குகிறேன், ஓகேவா, இப்போது அது வந்து 20 ரூபாயாக மாறுது அப்படின்னா, ஸோ 20 லேக்ஸ் வந்து எனக்கு கெயின் கிடச்சிருக்கும், நான் சம்பாதிச்சது 7 லேக்ஸ், ஓகேவா. இவ்வளோதான்ப்பா ஷேர் மார்க்கெட்டு. ஸோ இப்போ நான் இந்த ஷேர் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதை நல்லா அனலைஸ் பண்ணி ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணி இப்போ இதை வாங்கினா கரெக்டாக இருக்குங்கிற டைமிங் பார்த்து அந்த ஷேரை வாங்கி அதுக்கான கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ஃபேவரபிளாக இருந்து இந்த ப்ராடக்ட்டுக்கான பேர் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னால் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஏன் காரகம், நான் கம்பெனியில் ஷேர் வாங்கின நேரம் பார்த்து அந்த கம்பெனியோட பேர் கெட்டு போய் ப்ராடக்ட்லாம் சேல் ஆகாமல் அவங்க வந்து ரொம்ப ஷேர் வேல்யூலாம் கம்மியாகி போச்சுன்னா அப்புறம் எனக்கு பெரிய பல்பு தான். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் இணைந்திருங்கள். இது உங்கள் கற்றது காமர்ஸ்.